ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதில் இருக்கக்கூடிய கதைகள் நீங்கள் கேட்க முடியும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு கதை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய முதல் கடிதம் அப்படிங்கிற ஒரு கதை. காலத்தை வென்ற கதைகள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் தான் இது கொடுத்துட்ருக்கோம். இது வந்து மூன்றாவது கதை. ஓகேவா? ஸோ காலத்தை வென்ற கதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் வந்து பெண் எழுத்தாளர்கள் தமிழில் எழுதின கதைகளை, அற்புதமான கதைகளை வந்து அதில் கோத்து ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஏற்கனவே ரெண்டு கதைகள் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம், நீங்கள் கேட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. இது வந்து மூன்றாவது கதையை நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சரோஜா ராமமூர்த்தி அவர்களை பற்றிய ஒரு சிறு சிறு ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்தலாம். ஸோ சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் வந்து மிக மிக பாப்புலரான ஒரு மூத்த தமிழ் எழுத்தாளர். அவர் எழுதின கதைகள் எல்லாமே வந்து பெண் இனத்தை வந்து உயர்த்தக்கூடிய வகையிலும், அவங்களுடைய எண்ணங்களையும் வந்து அவங்க விருப்பங்களையும் வந்து வெளிக்கொணரக்கூடிய வகையிலும் இருக்கும். இந்த கதையில வந்து முதல் கடிதம்ங்கிற இந்த கதையில ஒரு நகைச்சுவை உணர்வோட கதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப யதார்த்தமாக எழுதியிருக்காங்க, ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த கதை பிடிக்கும். இன்னும் மேற்கொண்டு சில இன்ட்ரொடக்ஷனான விஷயங்கள் வந்து அவருடைய இன்னொரு கதையில நான் சொல்றேன், கதை வீடியோவில் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய முதல் கடிதம் சிறுகதை. கதை வாசிப்பது உங்க ராஜசேகர். நாதஸ்வரக்காரனும் ஓய்ந்து போன மாதிரி இருந்தது. அவன் ஆடி வழிந்து கொண்டு மத்தியாமதி ராகம் வாசித்து வந்த மாதிரி இருந்தது. ஆயிற்று. தம்பதிகள் பாளிகைகளை குளத்தில் விட்டதும் அவனும் மங்களம் பாடிவிட்டு தாம்பூலமும் சன்மானமும் பெற்றுக்கொண்டு போவதற்கு தயாராக இருந்தான். கல்யாண வீட்டில் எல்லோரும் ஓய்ந்து போயிருந்தார்கள். எங்களால் முடியாது அம்மா, சின்ன பெண்களாக 4 பேர் கூட போயிட்டு வாருங்கள் என்று கூறிவிட்டு பெரியவர்கள் கல்யாணத்தில் பட்ட சிரமத்திற்கு பரிகாரம் தேட முயன்று கொண்டிருந்தார்கள். ஜெயலட்சுமிக்கும் சீனிவாசனுக்கும், அதாவது மணமகனுக்கும் மணமகளுக்கும் மட்டும் அலுப்பு இல்லை. வாழ்க்கை பாதையில் முதல் முதல் பிரவேசிக்கும் உற்சாகம் அல்லவா அவர்களுக்கு. 4-5 சிறிய பெண்கள் பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள். நாதஸ்வரக்காரன் மத்தியாமவதி ராகத்தை வாசித்து கொண்டு நடந்தான். ஸ்ரீனிவாசன் ஜெயலட்சுமியை கடைக்கண்ணால் கவனித்தான். இதற்குள் எத்தனையோ தடவைகள் அவள் கண்களை அவன் சந்திக்க முயன்றும் அவள் இவன் பக்கமே திரும்பாமல் உறுதியுடன் இருந்தது அவள் பிடிவாதக்காரி என்பதை சீனிவாசனுக்கு சொல்லாமலே விளக்கிவிட்டது. ஜெயலட்சுமியும் அவனை அதே சமயத்தில் கடைக்கண்ணால் பார்த்தாள். என்ன, என்னை பார்க்க கூட மாட்டியா என்று மெதுவாக ஆனால் ஸ்பஷ்டமாக கேட்டான் சீனிவாசன் அவளை பார்த்து. அவள் பொன்னிற கன்னங்கள் வெட்கத்தால் சிவந்தன. அழகாக, ஆனால் சுருக்கமாக அவனை பார்த்து புன்முறுவல் செய்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஜெயம். உன்னைத்தானே என்று மறுபடியும் கேட்டான் சீனு. பேசினால் போயிற்று, கூட எல்லோரும் வருகிறார்கள். மென்மையின் நிதானத்தை அந்த சொற்கள் விளக்கின. இதற்குள் கோவில் வந்துவிட்டது. கூட வந்த பெண்கள் குளக்கரையில் பாளிகை கிண்ணங்களை வைத்துவிட்டு பிரகாரத்தை சுற்றப்போய்விட்டார்கள். பாளிகை செடிகளை குளத்தில் அலம்பிக் கொண்டே தலைகுனிந்து கொண்டிருந்தாள் ஜெயலட்சுமி. அவளுடைய நிதானம் சீனிவுக்கு பிடிக்கவில்லை. என்னவோ அந்த காலத்து கல்யாண பொண்ணு மாதிரி தலையை குனிந்து கொள்கிறாயே, 2 வார்த்தைகள் பேசினால் வாய் முத்து உதிர்ந்து போய்விடுமா? சீனுவின் வார்த்தைகள் கடுமையாக தோன்றவே ஜெயம் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன பேச வேண்டும், ஏதாவது கதை கிதை சொல்ல வேண்டுமா? இப்படி சொல்லிவிட்டு அவள் பரிகாச சிரிப்பு சிரித்தாள். இன்றைக்கு மத்தியானம் ஊருக்கு போறேன் என்பது உனக்கு தெரியுமா? வீட்டில் எல்லோரும் சொல்லிக் கொண்டார்கள் என்றாள் ஜெயலட்சுமி. மறுபடியும் தீபாவளியின் போதுதான் நாம் சந்திக்கப் போகிறோம் என்றான் சீனு. அவன் வார்த்தைகளில் பிரிவின் துயர் நிரம்பி இருந்தது. ஜெயலட்சுமியின் முகமும் வாடியது. அப்பொழுது என்னை கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விடுவீர்கள் அல்லையா? இப்பொழுதே கூட அழைத்து போய் விடுவேன். உன் அப்பாதான் சம்பிரதாயப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதற்குள் கோவிலை சுற்றி பார்க்க போயிருந்த பெண்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். நான் ஊருக்கு போன பிறகு கடிதம் போடுகிறாயா என்று கேட்டான் சீனு. ஓ என்றாள் ஜெயலட்சுமி. சீனு அவசர அவசரமாக தன் விலாசத்தை அவளிடம் கூறி முடிப்பதற்குள் மற்ற பெண்கள் வந்துவிட்டார்கள். சீனு ஊருக்கு வந்த பிறகு இதுவரையில் தனிமை என்றால் என்ன என்று அறியாமல் இருந்தவனை தனிமை மிகவும் வருத்தியது. ஜெயலட்சுமியின் பேச்சு,
புன்னகை, பரிகாசம் ஒவ்வொன்றும் மாறி மாறி நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது அவனுக்கு. இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கும் பெண் கடிதம் எழுதினாலும் புத்திசாலித்தனமாகத்தான் எழுதுவாள் என்று நினைத்து கொண்டான். தேனூரும் அவள் வார்த்தைகளைப் போலவே கடிதமும் தேனில் தோய்த்து எழுதப்பட்டிருக்கும் என்று கற்பனை செய்து கொண்டான் சீனு. ஆனால் நாட்கள் ஒவ்வொன்றாக சென்று கொண்டிருந்தன. தினமும் தபால்காரன் இவன் எதிர்பார்க்கும் கடிதத்தை தவிர வேறு கடிதங்களை கொண்டு வந்து கொடுத்தான். சீனுவுக்கு மனதில் தெம்பு குறைந்து கொண்டே போயிற்று. இந்த சந்தர்ப்பத்தில் கல்யாணம் முடிந்து ஊருக்கு கிளம்பும் போது ஜெயலட்சுமி சீனுவின் தங்கையிடம் ரகசியமாக ஏதோ கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. அவள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் தங்கையிடம் அந்த ரகசியத்தை பற்றி கேட்டான் அவன். மதனியை கடிதம் போட சொல்லி இருக்கிறாயாம் அண்ணா, ஆனால் அவள் உனக்கு முதலில் எழுத மாட்டாளாம், நீதான் எழுத வேண்டுமாம் என்று அந்த பெண் சிரித்து கொண்டே கூறினாள். அது அவனுக்கு ஞாபகம் வந்தது. சீனுவுக்கு இப்பொழுதுதான் அது புரிந்தது. ஜெயத்திடமிருந்து கடிதம் வராத காரணம் கடைசியில் தன்னுடைய பிடிவாதத்தையும் போக்கிரித்தனத்தையும் விடவில்லையே என்று தோன்றியது அவனுக்கு. சீனுதான் கடிதம் முதலில் எழுத வேண்டும் என்பது தெரிந்துவிட்டது. அப்பொழுதுதான் சீனுவுக்கு தான் அவளிடம் அவள் விலாசம் கேட்டு வாங்காமல் வந்துவிட்டது நினைவுக்கு வந்தது. கடைசியில் கல்யாணம் நடந்த வீட்டு விலாசத்தை போட்டு அவளுக்கு ஒரு கடிதம் எழுதி தபாலில் சேர்த்த பிறகுதான் அவன் மனம் ஆறுதல் அடைந்தது. ஆனால் அவன் எதிர்பார்த்தபடி அதன் பிறகும் அவளிடமிருந்து அவனுக்கு கடிதம் வரவில்லை. கடைசியாக அவன் எதிர்பார்த்திருந்த தீபாவளிக்கு ஒரு வாரம் இருந்தது. ஊரிலிருந்து உன் வேட்டகத்தார் உன்னை தீபாவளிக்கு அழைப்பார்களே, நல்லதாக புடவை ஒன்று ஜெயலட்சுமிக்கு வாங்க வேண்டும், என்னுடன் கடைக்கு வருகிறாயா என்று அவன் தாய் அவனை கூப்பிட்டாள். நான் எதற்கு அம்மா, நீங்களே வாங்கி வந்து விடுங்கள் என்றான் சீனு. நான் கர்நாடக மனசி அப்பா, உன் மனசுக்கு பிடிக்க வேண்டுமோ இல்லையோ என்று தாய் வற்புறுத்தி கூப்பிட்ட பிறகு அவனும் கடைக்கு புறப்பட்டான். தாமரை வர்ணத்தில் இருந்த புடவை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஜெயலட்சுமியின் சிவந்த மேனிக்கு இது நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டான். ஆனால் அந்த ஜெயலட்சுமி தான் ஒரு கடிதம் கூட போடாமல் இருக்கிறாளே என்பதை நினைத்தபோது அவளிடம் அவனுக்கு கோபம் உண்டாயிற்று. தீபாவளிக்கு முதல் நாள் மாலை ஜெயலட்சுமியின் வீட்டை அடைந்தான் சீனு. மாமனார் பரிந்து பரிந்து உபசரித்தார். மாமியாருக்கு மாப்பிள்ளை வந்திருக்கும் சந்தோஷம் பிடிபடவே இல்லை. மைத்துனன் மைத்துனிகளுக்கு பரிசுகள் வாங்கி வந்திருப்பவற்றை அவர்களிடம் கொடுத்தான் சீனும். ஜெயலட்சுமியும் பின்னல் அசைய ஒய்யார நடை நடந்து அவன் எதிரே போய் வந்த ஆனால் இவன் இருக்கும் பக்கங்கூட அவள் திரும்பி பார்க்கவில்லை. கலகலவென்று குழந்தைகளுடன் சிரித்து பேசினாள். அந்த சிரிப்பின் ஒளி கேட்டு இவன் உள்ளம் தேனை குடித்த வண்டு போல் மயங்கியது. ஒருவேளை ரொம்பவும் கர்வம் பிடித்தவளாக இருப்பாளோ என்று தன் அறையில் உட்கார்ந்து கொண்டு எண்ணமிட்டான் சீனு. இரவு சாப்பிட கூப்பிட அவன் மாமனாரே வந்தார். சீக்கிரமாக சாப்பாட்டை முடித்துக் கொள்ளலாம், விடியற்காலம் எழுந்திருக்க வேண்டும் என்று கூப்பிட்டார் அவர். கனவில் நடப்பது போல் எழுந்து இலையில் முன்பு உட்கார்ந்து கொண்டான். ஜெயலட்சுமி தான் பரிமாறினாள். வேண்டாம் வேண்டாம் என்று போதே இலையில் பாயாசத்தை ஊற்றினாள் அவள். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாமனார் சிரித்து கொண்டே மாப்பிள்ளையின் அவஸ்தையை மிகவும் ரசித்தார். அந்த சந்தர்ப்பத்திலும் சீனு அவள் கண்களை சந்திக்க முயன்றான். அழகிய விழிகள் நிலத்தில் பதிய குனிந்ததலை நிமிராமல் உள்ளே போய்விட்டாள் அவள். சாப்பிட்டு முடிந்ததும் தன் அறைக்கு சென்று உட்கார்ந்தான் சீனு. தாம்பூலத்தை எடுத்துக்கொண்டு அவள் மைத்துணி உள்ளே வந்தாள். யாருக்காக 6 மாசமாக காத்திருந்து வந்திருக்கிறானோ அவள் தன்னை அச்சியம் செய்யாமல் இருந்தது அவனுக்கு வேதனையை அளித்தது. எதிரில் தட்டில் இருந்த தளிர் வெற்றிலையும் வாசனை பாக்கும் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த புடவைய அம்மா அதுக்காக வாங்கி அனுப்பியிருக்கா என்று தாமரை வர்ண புடவையை எடுத்து மைத்துணியுடன் கொடுத்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் புடவையை பற்றி எல்லோரும் பேசுவது கேட்டது அவனுக்கு. ஜெயலட்சுமி ஏதாவது பேசுகிறாளா என்று குறிப்பாக கவனித்தான் சீனு. ஆனால் அவளுடைய பேச்சுக்குரல் கேட்கவில்லை. கடைசியாக அவள் தாய் அந்த புடவையை பீரோவில் வைக்கச் சொல்லி இவளிடம் கொடுத்ததும் அவள் பேசாமல் அதை வாங்கி கொண்டு போனதும் சீனுவின் வேதனையை அதிகரிக்கச் செய்தன. நாதஸ்வரக்காரன் பூபால ராகத்துடன் பள்ளி எழுச்சியை ஆரம்பித்தான். இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து
அப்பொழுதுதான் கண்ணயர்ந்த சீனுவை அவன் மாமனார் வந்து எழுப்பினார். வேண்டா வெறுப்பாக படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான் சீனு. ரயிலில் வந்தது அலுப்பாக இருக்கிறது, வீட்டில் எல்லோரும் ஸ்தானம் செய்தாகட்டுமே என்றான் சீனு. மத்தியானம் தூங்கலாம் மாப்பிள்ளை, இப்போது எழுந்திருங்கள் என்று கண்டிப்பாக உத்தரவிட்டார் அவர். மங்கள ஸ்தானம் ஆயிற்று. தாமரை வர்ண புடவை சலசலக்க கூடத்தில் தன் தகப்பனாருடன் உட்கார்ந்திருந்த கணவனுக்கு நமஸ்காரம் பண்ண வந்தாள் ஜெயலட்சுமி. ஈரம் உலராத கூந்தலை பின்னி பாதியில் கட்டியிருந்தாள். அதன் மேல் செண்டாக கட்டி வைத்திருந்த ரோஜாவும் மை தீட்டிய விழிகளும் புன்னகை ததும்பும் முகமும் அவனை மிகவும் பரவசத்தில் ஆழ்த்தின. மாப்பிள்ளை, வைர ஜிமிக்கு வேண்டுமென்று குழந்தை ஆசைப்பட்டால் செய்து போட்டிருக்கிறேன். ஜெயம், எங்கே ஜிமிக்கியை காட்டம்மா அவரிடம் என்றார் அவர். ஜெயம் காதுகளில் சுடர்விட்ட ஜிமிக்கிகளை கலற்ற ஆரம்பித்தாள். வேண்டாம் வேண்டாம், பார்த்தாகிவிட்டதே என்று கூறிவிட்டு சீனு தன் அறைக்கு போவதற்கு எழுந்தான். சமையல் அறையிலிருந்து வந்த சம்பாஷணை அவன் காதில் விழுந்த. ஜெயா, தீபாவளிக்கு வந்த புது மாப்பிள்ளை மாதிரியே இல்லையே உன் கணவர். அவர் வந்ததிலே இருந்து நீ அவர் இருக்கும் பக்கமாவது போனால்தானே. சமையல் அறையையே சுற்றி சுற்றி வருகிறாயே என்றாள் ஜெயலட்சுமியின் தாய். நீதான் பட்சணமும் காப்பியும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். வேற யாரும் போகக்கூடாது, தெரியுமா என்று வேறு மற்றவர்களுக்கு தடை உத்தரவு போட்டாள் அந்த அம்மாள். ஜெயலட்சுமி காப்பியையும் பட்சணத்தையும் கொண்டு வந்து மேஜை மேல் வைத்தாள். யாருடைய வரவை எதிர்பார்த்து காத்து கிடந்தானோ அவள் பதுமை மாதிரி அவன் எதிரில் நின்று கொண்டிருந்தாள். சீனு மெதுவாக எழுந்து கதவை ஓசைப்படாமல் தாளிட்டான். கைதியை சிறைபிடித்த அதிகாரியின் உற்சாகம் அவன் முகத்தில் இருந்தது. இந்தா, இங்கே எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா என்று கேட்டான் அவன். தெரியும் என்று பதிலளித்தாள் அவள். என்ன தெரியும்? வந்தவனை மதிக்காமல் இருக்க தெரியும். போட்ட கடிதத்திற்கு பதில் போடாமல் இருக்க தெரியும். ஜெயலட்சுமியின் முகம் கடிதம் என்றவுடன் கோபமடைந்து சுருங்கியது. யாருக்கு கடிதம் எழுதினீர்கள்? யார் பதில் போட வேண்டும்? ஷாட்சாத் உனக்குத்தான், நீதான் எனக்கு பதில் போட வேண்டும். போட்டாயா? எனக்கு ஒன்றும் நீங்கள் கடிதம் எழுதவில்லை என்றாள் ஜெயலட்சுமி. பொய்யா சொல்கிறாய்? ஐயோ, கடிதத்தை பற்றி உரக்க வெளியில் பேசாதீர்கள், எனக்கு அவமானமாக இருக்கிறது. சீனுவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. என் மனைவிக்கு கடிதம் எழுதி அவமானப்பட என்ன இருக்கிறது ஜெயா? ஜெயலட்சுமியின் கண்களில் முத்து போல் நீர் வழிந்தது. நீங்கள் எனக்கு ஒன்றும் கடிதம் எழுதவில்லை, என் சித்தப்பா பெண் ஜெயாவுக்குத்தான் எழுதியிருக்கிறீர்கள். கூட பிறந்த சகோதரிகளை விட நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதால் தான் இந்த விஷயம் பெரியவர்களுக்கு தெரியாமல் மறைக்க முடிந்தது. பாவம், அவள் வேர்க்க விறுவிறுக்க அந்த கடிதாசியை என்னிடம் கொண்டு வந்து கொடுக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? சீனு அவள் கையில் இருந்த கவரை வாங்கி பார்த்தான். ஜெயம், எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, அந்த பெண்ணின் பெயரும் ஜெயலட்சுமி தானா? என் சிற்றப்பா வீட்டில்தானே நடந்தது. அந்த விலாசத்தில் என் தங்கை ஜெயலட்சுமி என்று ஒருத்திதானே இருக்கிறாள். ஆமா, என் விலாசம் மட்டும் கேட்டு வாங்கி கொண்டு உன் விலாசம் கொடுக்காமல் இருந்து விட்டாயே. அத்துடன் முதல் கடிதம் நான் தான் போட வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருந்தாய். ஜெயலட்சுமி கண்ணம் குழிய சிரித்தாள். இந்த தடவையாவது சரியான விலாசம் கொடுக்கிறாயா ஜெயம்? போதும் போதும், முதல் கடிதம் போட்ட லட்சணம். விலாசமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்களுடன் என்னை அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு அனுப்பி வைக்க போகிறார்களாம். இப்படி கூறிவிட்டு ஜெயலட்சுமி அவனை கடைக்கண்ணால் பார்த்தாள். வெளியில் குழந்தைகள் கொளுத்தும் அத்தாப்பின் ஒளிபட்டு அவள் மதிவதனம் சுடர்விட்டு பிரகாசித்தது. சீனு வைத்த கண் வாங்காமல் அவளை பார்த்தான். இருவரும் ஒரே சமயத்தில் மேஜை மீது கிடந்த முதல் கடிதத்தை பார்த்து கலகலவென சிரித்தார்கள். முதல் கடிதம் சிறுகதை முற்றும். கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர். நன்றி.